Hello everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு வந்து நம்ம red wine gel face wash எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First இந்த பீக்கர்ல நான் red wine எடுத்துர்க்கேன். இது non alcoholic red wine. இந்த பீக்கர்ல எடுத்துர்க்கேன். இது 20% of red wine தான் நான் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு. சோ அதுக்கு அப்புறமா distilled water எடுத்துர்க்கேன். உங்களுக்கு distilled water வேண்டாம் அப்படினா red wine நீங்க distilled water பதிலா substitute பண்ணிக்கலாம் red wine-ஓட percentage-ல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு சர்ஃபெக்டண்ட், அதாவது கிளென்சிங்க்கு நம்மளுக்கு வேணும் இல்லையா, அதுக்கு ப்ரைமரி சர்ஃபெக்டண்ட்டாக நான் கொக்கோ குளுக்கோசைடு எடுத்திருக்கேன். கொக்கோ குளுக்கோசைடு வந்துட்டு ரொம்ப ஜென்டிலான ஒரு சர்ஃபெக்டண்ட், அது கோகோனட்லேருந்து டிரைவ் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து நான் சிஏபிபி எடுத்திருக்கேன். இது வந்து செகண்டரி சர்ஃபெக்டண்ட்டாக எடுத்திருக்கேன். இது வந்து அந்த ஃபோம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், நிறைய நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், நல்லா க்ளீனும் பண்ணும் ஃபேஸில். கம்மியாக பர்சன்டேஜில் ஆட் பண்ணாலே நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் ரெட் மைக்கா, இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம். நான் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டேன், பட் ஃபைனல் அவுட்புட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவ்வளோ ஆட் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை, ஏன்னா வாட்டர் இதில் இருக்குது. அதனால் வந்து ஒரு ஃபார்முலேஷன்னா வாட்டர் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். ஸோ ரிசர்வேட்டிவ் வந்து நான் 1% ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் பதிலாக நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் செரி பிளாசம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெட் கலருக்கு செரி பிளாசம் அந்த இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செரி பிளாசம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டே வருது. இதுதான் வந்து சோலாகம். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயும் சோலாகம் வீடியோ தான் போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து எப்படி ஃபேஸ் வாஷில் இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ரீசெண்டாக எனக்கு சோலாகம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஜாந்தம் கம் வந்து கிளிசரினில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒன் டே ஆகும் மிக்ஸ் ஆகிறதுக்கு, அதெல்லாம் இல்லாமல் சோலாகம் வந்து ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகுது. அது இல்லாமல் அது காஸ்மோஸ் சர்டிஃபைட், அதுக்கப்புறம் 100% ஆர்கானிக். அது வந்து இன்டிமேட் ஏரியாஸில் கூட யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃப், ஐ ஏரியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃப். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் எல்லா ஃபார்முலேஷனும் சோலாகம் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கே. இதுக்கு நம்ம இப்போ பிஹெச் டெஸ்ட் பண்ணிடலாம். பிஹெச் வந்து நான் இந்த பிஹெச் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறேன். பிஹெச் ஸ்ட்ரிப்பை வந்து டைரெக்டாகவே நம்ம டிப் பண்ணி பிஹெச்சை டெஸ்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம பிஹெச் ஸ்ட்ரிப் டிப் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன் பிஹெச், அந்த பிஹெச் கலர் இருக்கு இல்லையா அதில் செக் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் வாஷ்க்கு 4.5 to 5.5 பிஹெச் நம்மளுக்கு வேணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே 5 அரௌண்ட் 5 இருக்குது நம்மளுக்கு. பிஹெச் ஸ்ட்ரிப்பில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டான பிஹெச் நம்மளுக்கு தெரியாது, பட் அரௌண்ட் 5 இருக்குது. ஸோ நம்ம பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ண தேவை கிடையாது. அதுக்கப்புறமா இது 100 கிராம் பேட்ச் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 100 ml ஃப்ளிப்டாப் பாட்டிலில் நான் மிக்ஸ் பண்ணு பேக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் மாதிரி இருக்கு இல்லையா, பட் இது வந்து செம்ம கலர், ரெட் கலர் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் விஸ்காசிட்டி ரொம்ப நல்ல விஸ்காசிட்டி கிடச்சிது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சோலாகமோட பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிஸ்டில் வாட்டர்லேருந்து அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க, என் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தங்க ஸ்டூடெண்ட், அவங்களும் கேட்டிருந்தாங்க ஃபோம் வந்து எப்படி வருதுன்னு கொஞ்சம் வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ஓகேவா, கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப மைல்டான ஃபேஸ் வாஷ் தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல ஃபோம் வரணும், இன்னும் நல்ல ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்க வந்து நல்ல 10% கொக்கோ குளுக்கோசைட், 15% சிஏபிபி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ட்ரை ஸ்கின், ட்ரை டு நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் சர்ஃபெக்டன்ட்டே போதும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு சர்ஃபெக்டன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிஸ்டில் வாட்டர் பர்சன்டேஜை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது நல்லா ஃபோம் வரும், இன்னும் ஃபேஸில் நீங்கள் போட்டு நல்லா தேய்க்கும் போது நல்லா ஃபோமே வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள் இது வந்து டே லைட்டில் எடுத்தது, நல்ல விஸ்காசிட்டி சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த சோலாகமும் நல்லா இருக்கு, கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ, பாய் பாய்.